வணக்கம் நேர்களே. கஜகேசரி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ராலஜி நம்ம சேனலை இதுவா முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, அட் தி சேம் டைம் பெல் பட்டன் கண்டிப்பாக வாங்குங்க. ஸோ ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துட்டுருக்கும்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, 2020 அப்படிங்கிற ஒரு வருடம் வந்து நம்மளுடைய ஒரு ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு பிளாக் இயர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அவ்வளோ கெட்ட சம்பவங்களும் துஷ்ட சம்பவங்களும் நடந்திருக்குன்னு சொல்லலாம். கொரோனா வைரஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நடந்துக்கக்கூடிய சூழல்கள் ஆகட்டும், நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் நவம்பர் இந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான வெள்ளங்களும் பயங்கர ரெயின்ஃபால் அதெல்லாம் பூகம்பங்கள் அதே மாதிரி சைக்ளோனிக் எஃபெக்ட்ஸ்லாம் நிறைய நடக்கும்னு சொல்லலாம். இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஆகஸ்ட் எண்டில் நாங்கள் ஷூட் பண்ணுறோம். ஸோ ஆகஸ்ட் எண்ட் ஆஃப் 2020 நான் சொல்கிறது இந்த வருஷம் நவம்பர் டிசம்பரில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொல்லலாம். ஸ்பெசிஃபிக்கலி டேட்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து 7, 8, 25, 26 அதே மாதிரி 16, 17, 18 இந்த மாதிரி டேட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப மோசமான டேட்ஸ்னு சொல்லலாம். அதில் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம். இது வந்து 2020 விஷயம் தான். ஆனால் 2021 அப்படிங்கிறது நிஜமாகவே ஓரளவுக்கு ஒரு மூச்சு விடுற அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லலாம். நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும், நிறைய பெரிய பெரிய சாதனைகள் நடக்கும், நிறையா திருப்பு முனைகள் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் நடந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். இதில் என்னென்னா தேசத்துலேயும் வெளிநாட்டிலையும் நிறைய நிகழ்வுகள் நடக்க போகிறது. அதை வந்து பொது பலன்களாக நம்ம வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒரு ராசிக்கும் நம்ம இந்த ஒரு புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம். 2021 புத்தாண்டு பலன்கள் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி கிரகங்கள் எந்தெந்த இடங்களில் இருக்குது அப்படிங்கிறது பேசிக்கலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய கஜகேசரி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ராலஜி ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கிரக சஞ்சாரங்களை வந்து இப்போ பார்த்துக்கலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேஷத்தில் செவ்வாய் இருக்க போகிறது, ரிஷபத்தில் ராகுவும், விருச்சிகத்தில் கேதுவும், தனுசில் சூரியன் இருக்க போகிறார், மகரத்தில் குரு சனி இரண்டு சேர்க்கை நடந்து நீச்ச பங்க ராஜ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகம் நடக்க போகிறது என்று சொல்லலாம். அதுக்கப்புறம் ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் அதிசார குரு பயிற்சி அடைய போகிறார் கும்பத்திற்கு, அண்ட் அகெயின் செப்டம்பரில் அவர் பேக் வரப்போகிறார். இது எல்லாமே வந்து கிரக சஞ்சாரங்கள் நடக்க போகிறது. இந்த கிரக சஞ்சாரங்களினால் ஒரு ஒரு ராசிக்கும் நடக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த ராசினா ராசி மட்டும் கிடையாது, நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. அதாவது சார், நாங்கள் மேஷ ராசினா மேஷ லக்னத்துடைய பலன்களும் பலிக்குமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக பலிக்கும். ஏனென்றால் ஒருவேளை நீங்கள் மேஷ லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா பலிக்கும், நீங்கள் ரிஷப லக்னமாக இருந்தீங்கன்னா பலிக்காது. ஆனால் ராசிக்குரிய பலன்கள் சொல்லும்போது மேஷ ராசியாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பலிக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க, நாங்கள் சொல்லக்கூடிய இந்த ஒரு பலன்கள்ங்கிறது கோச்சாரம் மட்டுமே. இதில் வந்து நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகங்கள் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் தான் மிகவும் முக்கியமானவை அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இது மூணுமே ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஜாதகத்தை கணித்து சொல்ல முடியும். அதுலேயும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய டைம் ஆஃப் பர்த்னு சொல்லக்கூடியது. டைம்னால் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 4:50 பிறந்திருக்கேன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா 4:50 பிறந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏனென்றால் அதில் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் டிஃப்ரென்ஸ், 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். அதை கரெக்டாக எதுன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு யுக்தி, அது ஒரு கணிப்பு, எங்கள் முன்னோர்கள் சொல்லிக்கொடுக்க விஷயத்தை வந்து நான் அதை பிரயோகம் பண்ணுறேன்னு சொல்லலாம். அதில் தான் உங்களுக்கு கரெக்டான டீட்டெயில்ஸ் கிடைக்கும்னு சொல்லலாம். அந்த எக்ஸாக்ட் டைமை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பிரம்ம ரகசியத்தையே கண்டுபிடிச்ச மாதிரி கணக்கு. உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன இருக்குங்கிறது தெள்ளந்தெளிவாக ஒரு படம் போட்டே காட்டிடலாம் உங்களுக்கு, அந்தளவுக்கு வந்து கிளியராக சொல்ல முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அடுத்தது நம்ம இந்த ஒரு புத்தாண்டு பலன்களை பார்ப்போம். மிதுன ராசி நேயர்களுக்கு ராகு ஆகியவர் 4 இருந்தாலும், 8 இருந்தாலும், 12 இருந்தாலும் 4, 8, 12 பாவங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும். இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் ஏதாவது ஒரு புது வீடு வாங்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த காலகட்டங்களில். இந்த புது வீடு வாங்கிறதுனா எப்படி, புது வண்டி வாங்கிறது, புது வீடு,
பெரிய அகண்டமாக இருக்கக்கூடியது, மிக பிரம்மாண்டமாக ஒரு பங்களா மாதிரி ஒரு தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு வாங்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது. எட்டாம் இடத்தில் ராகு அப்படிங்கிற கான்செப்ட் போனீங்க அப்படின்னா சடனாக ஒரு லக்கு உங்களுக்கு வந்து ஃபேவர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள். அதே மாதிரி மறைவு ஸ்தானங்களில் சில பிரச்சனைகள் கொடுக்கறக்கு ப்ராப்ளம், லங்ஸில் ப்ராப்ளம் வர வாய்ப்புகள் இருக்குது, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் வரும், கோல்டு இஷ்யூஸ் வரும், உடம்பில் வந்து அலர்ஜிக் சென்சேஷன், மருந்து மாத்திரைகளினால் ஒரு அலர்ஜிக் சென்சேஷன்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, கால் சம்பந்தப்பட்ட உபாதைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதையும் நீங்கள் ரொம்ப கூர்ந்து கவனித்து பார்த்துக்கணும். அட் தி சேம் டைம் தி ஆப்போசிட் ஆஃப் த காயின் என்னென்னா, நீங்கள் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய யோகங்கள் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு எட்டாம் இடத்தில் ராகுவாக இருந்து பன்னெண்டாம் இடத்தினுடைய பார்வை கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், உங்கள் ஜாதகங்கள் பார்க்குறச்சே இருந்தது அப்படின்னா, போலீஸ் வம்பு தும்பு வழக்கு சண்டை இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கோரிக்கை. ஏன்னா அதில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு சிஸ்டம் வந்து உங்களை பிளாக் பண்ணிடும், அதுக்கப்புறம் வந்து உங்களால் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியாது, லைஃப் அப்படியே ஸ்டங்டன்டாகி நிற்கும். ஸோ பார்த்துருந்துக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஆனால் எதிர்பாராத விதத்தில் சடனாக ஒரு மிகப்பெரிய லக் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து யாரோ சொத்து யாரோ உயில் உங்கள் பேரில் எழுதி வைக்கக்கூடிய வாய்ப்புகள், திடீர்னு ஒரு முன்னோர்கள் கிட்டேருந்து ஏதாவது முன்னோர்கள் அப்படின்னு சொல்லலாம், ஆர் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகள் இறப்பு ஏற்பட்டு அவங்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் நாங்கள் கணிக்கக்கூடிய விஷயங்கள். உங்களுடைய சுயமான ஜாதகத்தில் மாறுபட்ட கண்ணோட்டத்தில் இருக்கலாம் அப்படிங்கிறதும் நான் இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறேன். ஆனால் இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கணும். கேது ஆகியவர் இரண்டாம் இடத்தில் இருந்தாலோ ஆறாம் இடத்தில் இருந்தாலோ பத்தாம் இடத்தில் இருந்தாலோ உங்களுடைய தொழில் இந்த காலத்தில் இந்த சமயத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. கையில் காசு பணம் ரகசியமாக வரும். கெமிக்கல் ஆசிட் டெக்னிக்கல் துறை சிறு நரம்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி கோளாறுகள் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் சூப்பராக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு லாபமாக கன்வெர்ட் ஆகும். அதாவது உடம்புல இருக்க அந்த வியாதி போயிடும் சொல்லலாம். ஹெல்த் பயங்கர ஸ்ட்ராங். தொழிலில் அவ்வளோ ஒரு லாபம் அவ்வளோ ஒரு முன்னேற்றம், சடனாக நீங்கள் வந்து ப்ரமோஷன் ஆயிடுவீங்க. அதே மாதிரி யாரெல்லாம் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அளவுக்கு லாபம் முன்னேற்றம் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லலாம். ஞானத்தை அதிகமாக உபதேசிக்கிற ஆட்கள் அதாவது அட்வொகேட்ஸாக இருக்கலாம், ஒரு ஆடிட்டிங் துறையில் இருக்கலாம், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு இந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ப்ராக்டிஸ் யாராக இருக்கீங்கன்னா, நீட் யாராக எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் சென்டம் அடிக்கிறீங்கிறது டவுட்டே கிடையாது. நான் சென்டம்னு சொல்கிறது நல்ல மார்க் வரும்னு சொல்லக்கூடிய அர்த்தம். சீட் உங்களுக்கு நீங்கள் எங்கே நினைக்கிறீங்களோ அங்கேயே கிடைக்கும். ஆனால் மினிமம் ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி உங்களுக்கு கிடச்சிதுன்னா உங்கள் லைஃப்பில் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும் சொல்லலாம். ஒரு பெரு விஷயத்தை ஒரு சிறு விஷயமாக கன்வெர்ட் பண்ணி அசம்பிள் பண்ணக்கூடிய எந்த ஒரு தொழில் இருந்தாலும் அவங்களுக்குலாம் மிகப்பெரிய லாப முன்னேற்றம் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் டைம் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஃபென்டாஸ்டிக் டைம் திஸ் இஸ். குருவும் சனியும் இணைந்து நீச்ச பங்க ராஜயோகமாய் நாலாம் இடத்துல இருந்தாலும் எட்டாம் இடத்துல இருந்தாலும் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மூணு பாவங்களும் சேர்ந்து ஆக்டிவேட் ஆகிடும் சொல்லலாம். அப்போ என்ன நடக்கிறது, புதுசாக ஒரு இடம் வாங்கலாம் அப்படின்னு பார்ப்பீங்க, கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு இடம் வாங்குவீங்க. அந்த கோவில் எங்கே இருக்கும், அரண்ட பிரதேசங்கள் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடிய லேண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில், அது பக்கத்தில் ஒரு இடம் வாங்கக்கூடிய அம்சங்கள் கிடைக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா படிப்பாங்க, இப்போ சக்ஸஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய சக்ஸஸ். இன்னொரு வரைக்கும் குழந்தை இல்லையே நீங்கள் எழுங்கிட்டு இருந்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். மறைவு ஸ்தானங்களில் சில கொழுப்பு கட்டிகள் உருவாகும், அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அடிவயிறு சம்பந்தப்பட்ட உஷ்ணங்கள் தேவையில்லாமல் வரும், அதனால் கொஞ்சம் மனசு கொஞ்சம் சங்கடப்படுவீங்கன்னு சொல்லலாம். சுப விரயங்கள் அதிகமாக நடக்கும். சுப விரயங்களை நீங்கள் நடக்கலை அப்படின்னா ஹாஸ்பிட்டல் செலவுகள் நடக்கும். அதனால் உடம்பு சம்மந்தப்பட்ட ரீதியில் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறதுங்கிறது நல்லது.
தேவையற்ற மனக்கசப்புகள் வந்து அவாய்ட் பண்ணணும். பெரியவங்க கிட்ட மூத்தவங்க யார் இருக்காங்களோ உங்கள் வீட்டில் அவங்கெல்லாம் கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கணும்னு சொல்லலாம். இந்த காலகட்டங்களில் சில தேவையில்லாத துர்ச்சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அவங்கெல்லாம் பார்த்துக்கணும். எல்டர்ஸ் மெயினாக பார்த்துக்கணும், எல்டர்ஸ் வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கும் கொஞ்சம் உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மற்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லலாம். சடனாக சில லக்குனால் கடகடன்னு குரோத்தை அடுத்த லெவலுக்கு முன்னேற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள், எதிர்பாராத வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். இது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை பார்த்தீங்க, அதாவது புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது அப்படிங்குன்னு பார்த்தீங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கல்யாணத்தை பற்றியும் மேரேஜ் பற்றியும், அதாவது லவ் மேரேஜ் நடக்குமா அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமா, ப்ராப்பர்ட்டி வாங்கிறது ஆர் குழந்தைகளுடைய நலன் கருதி நிறைய விஷயங்கள் பண்ண சொல்கிறீங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அப்ராட் போக முடியுமான்னு கேட்குறாங்க, அப்ராட் சான்சஸ் எங்களுக்கு கிடைக்குமா, தொழில் சார்ந்த விஷயங்களில் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. அப்புறம் லேடிஸ் பேசிக்கலாக வந்து நான் வெறும் ஜென்ஸுக்கு மட்டுமே பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து நான் காமனாக எல்லாருக்கும் சேர்ந்து தான் பேசுகிறேன், அது அவர்கள் அப்படின்னு சொல்கிறது அவங்க அப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்கிறேன் நினைக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து இது எல்லாருக்குமே பொது பலனாக மட்டுமே கருத வேண்டும். இது எல்லாமே உங்களுடைய ஜாதகங்கள், அதாவது ஸ்வஜாதகங்கள், டேட்டு டைமு பிளேஸ் நீங்கள் அனுப்பிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக முழு ஜாதகத்தை ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 minutes உங்கள் ஜாதகத்தை நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன், உங்கள் ஜாதகத்தை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லுவேன். இது வந்து உங்களுக்கு இது ஒன் டைம் ஆஃபர், இது ஒரே தடவை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்டயர் லைஃப் டைமுக்கு அந்த பாத்தை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். இந்த ஒரு சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள், நிறையா நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துட்டுருக்கும்னு சொல்லலாம். மறுபடியும் எல்லாருக்கும் என்னுடைய ஒரு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.